ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டக் தமிழ் சேனல் ஏழைகளின் நலனுக்காகவும் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவினர் குறைந்த வருமானம் கொண்ட நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் பாரத பிரதமரால இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள அனைவருக்கும் வீடு வழங்குவதே ஆகும் இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ற வீடியோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திட்டத்தோட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி கட்டப்போற வீடுகள்ல குடும்பத்தோட பெண் தலைவர்கள் கண்டிப்பா உரிமையாளரோ இல்ல இணை உரிமையாளரோ இருக்கணும். குடும்பத்துல யார் பேர்லயும் எந்த ஒரு வீடும் இருக்க கூடாது. ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி, திருமண ஆகாத மகள்கள், திருமணமாகாத மகன்கள் இத உள்ளடங்குவாங்க. குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் பதினெட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அதுல கணவனோ மனைவியோ இல்ல மகன்களோ மகள்களோ இல்ல நான்கு பேருமே வேலைக்கு போகலாம் இந்த நாலு பேரோட மொத்த வருமானமே ஒரு ஆண்டுக்கு பதினெட்டு லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டு ஐடி நீங்க புதிய வீடு வாங்குறதா இருந்தா அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்ல வீடு கட்ட போறதா இருந்தா அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த மூணு டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பா வேணும் அடுத்து இந்த ஸ்கீம்ல எந்த கேட்டகரியில எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாக்கலாம் ஏரியாவை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டத்தை ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்னு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ரெண்டாவது பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா கிராமின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தை பற்றி சிம்பிளா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிற பெயர்ல அழைக்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் என்று ரீநேம் பண்ணாங்க ஸோ இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் பிலோ பாவர்டி லைன் எஸ்சி அல்லாத சிறுபான்மையினர் விடுவிக்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்கள் ஸோ இவங்கெல்லாம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண பட்சத்தில் சமவெளியில் வசிக்கிறவங்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு லட்சமும் கடினமான மலைப்பகுதியில் வசிக்கிறவங்களுக்கு ஒன்று புள்ளி மூணு லட்சமும் இந்த வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக மானியமாக பெறலாம் அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் பற்றி பார்க்கலாம் இந்த திட்டத்தில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மொத்தம் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நகரங்கள் மற்றும் சிறுநகரங்களை நகரங்களை செலக்ட் பண்ணி மாநிலம் மற்றும் யூனியன் டெரிட்டரி அண்ட் சென்ட்ரல் நோடல் ஏஜென்சி இதன் மூலமா தகுதி வாய்ந்த ஃபேமிலிக்கு இந்த திட்டத்தை வழங்குறாங்க ஃபர்தரா இந்த பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீம் நாலு கேட்டகரியா டிவைட் பண்றாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்சித்து ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் சேரிகள் மறுவாழ்வு திட்டம் இந்த திட்டத்துல ஒரு குடும்பத்துக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியமா வழங்குவாங்க அந்த மானியத்தை அவங்களோட கையில கொடுக்காம அந்தந்த மாநில அரசாங்கம் தனியார் அமைப்போட சேர்ந்து அந்த ஃபேமிலி எலிஜிபிளா இருக்கும் பட்சத்துல குரூப் ஹவுஸா கட்டி தருவாங்க ரெண்டாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மையில் ஏற்றத்தக்க வீட்டு வசதி இந்த ஸ்கீம்ல யார் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவாக உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண பட்சத்துல அவங்களுக்கு வீடு வாங்குவதற்காக ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் நிதி உதவியா மத்திய அரசு வழங்குறாங்க யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தா மாநில அரசு மற்றும் யூனியன் டெரிட்டரி அவங்களோட தனியார் துறையுடன் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா

அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு வீட்டை கட்டுவதற்கோ இல்ல ஏற்கனவே இருக்கிற வீட்டை மேம்படுத்துவதற்கோ பயன்படுத்தலாம் இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் உங்க வீட்டினுடைய மதிப்பு குடும்ப ஆண்டு வருமானம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க சோ நீங்க எலிஜிபிளா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா இந்த ஒன் பாயிண்ட் மானியமா கிரெடிட் ஆகும் அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம் அதாவது கடன் இடைக்கப்பட்ட மானிய திட்டம் இந்த திட்டம் எல்லாருக்குமே பயன்படுற திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டத்துல அப்ளை பண்றதுனால மட்டுமே நீங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் மானியமா பெற முடியும் இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு வீடு வாங்குவதற்கோ இல்ல வீடு கட்டுவதற்கோ கண்டிப்பா நீங்க ஹோம் லோன் எடுத்தே ஆகணும் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் திட்டத்தை நான்கு வகையா பிரிக்கிறாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவா உள்ளவங்க ரெண்டாவது லோ இன்கம் குரூப் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் வரைக்கும் உள்ளவங்க மூன்றாவது மீடியம் இன்கம் குரூப் ஒன் ஆறு லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சம் உள்ளவங்க நான்காவது பாத்தீங்கன்னா மீடியம் இன்கம் குரூப் டூ குடும்ப ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீங்க கட்டக்கூடிய வீட்டினுடைய ஏரியா பாத்தீங்கன்னா முப்பது ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ளதான் கட்டணும் இந்த முப்பது ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவை தாண்டி நீங்க கட்டும்போது இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அடுத்து நீங்க வாங்கக்கூடிய ஹோம் லோனோட மேக்சிமம் லோன் டென் யூர் இருபது வருஷத்துக்குள்ள இருக்கணும் எலிஜிபிள் லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஆறு லட்சம் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் மானியமா கிடைக்கும் அந்த மானியமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் இந்த ஸ்கீமை அவைல் பண்ணி நீங்க வீடு கட்டும் பட்சத்துல உங்களோட லோன் டென்யூர்ல அப்ராக்சிமேட்டா மந்த்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவ் பண்ணலாம் அடுத்து லோ இன்கம் குரூப் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்தில இருந்து ஆறு லட்சம் உள்ளவங்க இந்த கேட்டகரியில வருவாங்க நீங்க கட்டக்கூடிய வீட்டினுடைய கார்பெட் ஏரியா எவ்வளவு பாத்தீங்கன்னா அறுபது ஸ்கொயர் மீட்டுக்கு உள்ளதான் இருக்கணும் அதை தாண்டி போகும் பட்சத்துல நீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எவ்வளவு பாத்தீங்கன்னா சிக்ஸ் உங்க ஹோம் லோனோட மேக்சிமம் லோன் டேனியும் கால அளவு இருபது வருடத்தை தாண்ட கூடாது எலிஜிபிள் லோன் அமௌன்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் பைவ் பெர்சன்டேஜ் மானியமா கிடைக்கும் அந்த மானியம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் மந்த்லியா நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அவை சேவ் பண்ணலாம் அடுத்து மீடியம் இன்கம் குரூப் ஒன் குடும்ப ஆண்டுவர் மாணம் ஆறு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ள வர்றவங்க இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம் இவங்க கட்டக்கூடிய வீட்டினுடைய கார்பரட் ஏரியா எவ்வளவு அறுபது ஸ்கொயர் மீட்டர் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல ஒன்பது லட்சத்துக்கு நாலு இன்ட்ரெஸ்ட் மானியமா வாங்கலாம் அந்த மானியமா பெறக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் மந்த்லி அப்ராக்சிமேட்டா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க சேவ் பண்ணலாம் அடுத்து மீடியம் இன்கம் குரூப் டூ பன்னிரண்டு லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் குடும்ப ஆண்டு வருமானமா வாங்குறவங்க இந்த ஸ்கீம் அவைல் பண்ணலாம் இவங்க கட்டக்கூடிய வீட்டினுடைய ஏரியா எவ்ளோ ஸ்கொயர் மீட்டர் இன்ட்ரெஸ்ட் சப்சி எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்துக்கு மூணு பர்சன்ட் வீதம்

agreement, stamp paper, life insurance policy, இந்த மாரி documents யூஸ் பண்ணலாம். அடுத்து proof of income, உங்குடைய last 2 month salary slip, நீங்க salaried person இருந்தா last 2 month salary slip, இல்ல last 6 month bank statement, latest form 16, இல்ல income tax return file பண்ணதுக்கான proof. property document அந்த land கம்ப்ளீட் complete chain document தாய்பத்திரத்தில் அருந்து இப்பு recent documents வரைக்கும் உள்ள papers வேணும் buyer seller agreement paper பண்ணலாம் அடுத்து இந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்கள் நீங்க ரெண்டு வழிகளில் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நியரஸ்ட் இ சேவா மையத்தில் போய் நீங்க அப்ளை பண்ணலாம் நீங்க எந்த கேட்டகரியில எலிஜிபிள் ஆகுறிங்களோ அந்த கேட்டகரியோட மானிய தொகை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அபிஷியல் சைட்டை ஓப்பன் பண்ணுங்க இதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த சப்சிடி கால்குலேட்டர் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடி அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இதில் டிஸ்ப்ளே ஆகும் இந்த பட்டனை யூஸ் பண்ணி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானத்தை இதில் செலக்ட் பண்ணுங்க நான் அப்ராக்சிமேட்டாக இதில் செவன் லேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன் லோன் அமௌண்ட் உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம் நான் இதில் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் டென்யூர் கால அளவு மேக்ஸிமம் இருபது வருஷம் அதாவது நாற்பது மாதம் இந்த ஃபிக்ஸ் பண்ணீங்க சப்சிடரி மிட் இன்கம் குரூப் ஒன்ல வருவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அபிஷியல் சைட்ல சிட்டிசன் அசஸ்மெண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல அப்ளை ஆன்லைன் இந்த இடத்துல கசர வச்சிங்க அப்படின்னா இன்சைட் டூ ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் Affordable Housing in Partnership, Beneficiary Lead Construction Public Enhancement, Credit Link Subsidiary Scheme. நீங்க எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அந்த ஸ்கீமை இதுல செலக்ட் பண்ணுங்க இதுல கிரெடிட் லிங்க் சப்சிடரி ஸ்கீம் இந்த ஸ்கீமை நீங்க அவைல் பண்ண விரும்புறீங்கன்னா முதல்ல நீங்க உங்களுடைய பேங்க்ல ஹோம் லோனுக்கு அப்ரோச் பண்ணுங்க அவங்களே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு இந்த மானியத் தொகையை வாங்கி கொடுப்பாங்க அடுத்து இருக்கிற மூணு ஸ்கீம்ல நீங்க எந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளோ அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆதார் ஆர் வெர்ச்சுவல் ஐடி உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பெர் ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எந்த மாதிரி இருக்கோ சேம் ஆசிட்டிஸ் இதில் டைப் பண்ணுங்க நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு இண்டிகேட் தட் யூ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு ஷேர் ஆதார் இந்த ஆப்ஷனை செக் பண்ணதுக்கப்புறம் செக் இங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் ஃபார்மட் பி இந்த ஃபார்ம்ல என்னென்ன டீடைல்ஸ் கேக்குறாங்களோ அதை ஃபில்அப் பண்ணுங்க ஸ்டேட் நேம் டிஸ்ட்ரிக் சிட்டி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸும் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த அசஸ்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி ஃபர்தரா நீங்க ட்ராக் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்